வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:7 வாசிக்கலாம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானுள்ளே, இந்த நாளில் நாம் இந்த ஆராதனையின் முடிவிலே கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறும்படியாக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் முன்பதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து நாம் தியானித்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது வழக்கம். இந்த நாளிலையும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சற்று நேரம் தியானித்து ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறப் போகிறோம். நாம் இந்த இடத்துல வாசிக்கும் போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு பிரமாணத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அப்பொழுது மோசேயை கர்த்தர் அனுப்பி பார்வோனோடு கூட பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும், அவர்கள் வனாந்தரத்திலே எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பார்வோன் அதற்கு சம்மதிக்காதபடினாலே கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேலே வாதைகளை அனுப்புகிறார். மோசேயை கொண்டு கர்த்தர் நைல் நதியும் எல்லா நீர்நிலைகளும் இரத்தமாக மாறும்படியாய் செய்கிறார். எகிப்தின் ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. அப்பொழுது பார்வோன் அழைத்து சொல்லுகிறான், இந்த இரத்தமாக மாறின தண்ணீரை திரும்ப தண்ணீராக மாற்று, என் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற என்று சொல்லுகிறான். தண்ணீராக எல்லாம் மாறுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. நான் போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். திரும்ப கர்த்தர் எல்லா இடங்களிலும் தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடுகிறது. பார்வோன் சொல்லுகிறான், இந்த தவளைகளை திரும்ப நீர்நிலைகளுக்கு அனுப்பு, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லுகிறான். திரும்பவும் அனுப்பிவிடவில்லை. இப்படியாக 9 விதமான வாதைகள் வருகிறது. வாதைகள் வரும் பொழுது பார்வோன் சொல்லுவான், நான் ஜனங்களை அனுப்பிவிடுகிறேன், இந்த வாதையை நிறுத்திவிடு என்று சொல்லி. அந்த வாதை முடிந்த உடனே பார்வோன் முடியாது என்று சொல்லிவிடுவான். கடைசியில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், எகிப்து தேசத்திலே கடைசியாக ஒரு வாதையை அனுப்பப் போகிறேன். இந்த வாதை அனுப்பப்படும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி. அந்த வாதை என்னவென்றால், அருமையானுள்ள, எகிப்து தேசம் எங்கும் சங்கார தூதன் புறப்பட்டு வந்து எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் அவன் கொன்று விடுவான். சிறைச்சாலையில் இருக்கிறவனுடைய குழந்தை முதற்கொண்டு அருமையானுள்ளே பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை வரைக்கும் சங்கரிக்கப்படும். ஆனால் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து வாசல் கால்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பூச வேண்டும். அப்படி பூசி இருக்கிற வேளையில் அந்த சங்கார தூதன் வருகிறவன் எந்த வீட்டு வாசல் கால்களிலே அங்கே இரத்தம் பூசி இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன் பிள்ளையை மட்டும் அந்த வாதை அணுகாது. இல்லாவிட்டால் சங்கார தூதன் வரமாட்டான், கடந்து போய் விடுவான். ஆகவே ஒவ்வொரு வீட்டு வாசல் நிலைக்கால்களிலேயும் நீங்கள் இரத்தத்தை பூசுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து தங்கள் வாசல் நிலைக்கால்களிலே பூசிவிட்டு வீட்டுக்குள்ளாக அந்த கொன்ற ஆட்டினுடைய மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட புசித்தார்கள். அன்றைக்கு ராத்திரியிலே சங்கார தூதன் அப்படியே கடந்து வந்தார். எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டது. ஒரு பயங்கரமான கூக்குரல், ஒரு பயங்கரமான வேதனையின் அழுகையின் குரல் எல்லா இடங்களிலேயும் தொனிக்க ஆரம்பித்தது. பார்வோனுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. மோசேயை அழைத்து, உன் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டான். அருமையானுள்ளே, இங்கே நாம் பார்க்கிற பிரகாரமாக இந்த பார்வோன் யாருக்கு அடையாளமாயிருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அடையாளமாயிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி
அவர்களை வேதனையிலேயும் துன்பத்திலேயும் கண்ணீரிலேயும் அவன் அருமையானுள்ளே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்கு அடையாளமாயிருக்கிறேன்னு சொன்னால், நமக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் வாசல் கால்களிலே பூசின அன்றைக்கு ராத்திரியிலே அவர்கள் எகிப்திலிருந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனுடைய கொடுமையிலிருந்து அன்றைக்கு ராத்திரியிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அது விடுதலையின் ரத்தம். அது என்ன ரத்தங்க? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின ரத்தம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவர், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசிடத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அது விடுதலையின் ரத்தம். என்ன ரத்தங்க? விடுதலையின் ரத்தம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற வேளையில அந்த சங்கார தூதன் அந்த வீட்டின் வழியாக கடந்து போகும் பொழுது அவன் அங்கே பார்க்கிறான், அங்கே ஒரு போர்டு போட்டிருக்குது, மோசஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த போர்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள் நுழையாம போயிடுவான் நினைக்கிறீங்களா? அவனுக்கு போர்டெல்லாம் முக்கியம் இல்லை, எது முக்கியம்? ரத்தம் பூசி இருக்குதா, இன்னொரு வீடு போட்டிருக்குது ஆரோன் அப்படின்னு போட்டிருக்குது, இன்னொரு வீடு ஜாஸ்வான் போட்டிருக்குது. அவனுக்கு எந்த போர்டுங்கிறது முக்கியம் இல்லை, என்ன முக்கியம்? ரத்தம் பூசி இருக்குதா. இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனா அந்த ரத்தம் பாதுகாப்பின் ரத்தம். அழகில் சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கு யார் யாருடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலவிதமான சங்காரத்திற்கும், சகலவிதமான வேதனைகளுக்கும், சகலவிதமான துன்பங்களுக்கும், சகலவிதமான சாபத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விடுதலையின் ரத்தம். இரண்டாவதாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாப்பின் ரத்தம். அந்த ரத்தம் உங்கள் இருதயத்தில் என் இருதயத்திலையும் பூசி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுதோ இல்லையோ, அது தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு சமயத்தில் ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியர் ரெண்டு குமாரர் பேய் துரத்த ஆரம்பித்தாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னோடனே ஒரு சில பிசாசுகள் இயேசுவின் பெயருக்கு பயந்து என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. இதையே தொழிலாக செய்ய ஆரம்பித்தாங்க. அது பார்த்துச்சு இப்படியே விட்டால் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் அவங்க துரத்தும் போது சொல்லிச்சு, உன் இருதயத்தின் நிலைக்கால்கள் அங்கே என்ன இல்லை, ரத்தம் இல்லை, உனக்கும் இயேசுவுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பவுலை அறிவே, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவை அறிவே, உன்னை அறிவேன்னு சொல்லி விழுந்து அவங்க மேலே இருந்து சட்டையெல்லாம் என்ன பண்ணிருச்சு, கிழிச்சிருச்சு. அவங்க ஓட ஆரம்பித்தாங்க. உன்னை தெரிஞ்சு கத்தருடைய பிள்ளையே, உனக்கு தெரிகிறதே இல்லையோ, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாயானால் உன் இருதயத்தின் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிற ரத்தம் அது பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த ரத்தம் உன்னை பாதுகாக்கும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும், உனக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கும். உங்களுக்கு உரதமாக உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் செய்வதற்கு அந்த ரத்தம் வல்லமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ரத்தத்தை பார்த்த உடனே சங்காரத்துடன் கடந்து போய்விடுவான். ஆகவே இன்றைக்கு இயேசுவின் ரத்தமானது நம்மை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:6 வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 24:6. அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து, பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து. இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே காலையை பலியிட்டு அதன் ரத்தத்திலே பாதியை எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளிக்கிறார். அங்கிருக்கிற அருமையானவர்களே பாத்திரங்கள் மேல் தெளிக்கிறார். ஏன் தெளிக்கிறார்னு சொன்னால், அந்த ரத்தத்தை தெளித்து அவைகளை பரிசுத்தம் பண்ணுகிறான். என்ன செய்கிறான்? பரிசுத்தம் பண்ணுகிறான். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் வஸ்திரம் போய் சட்டையெல்லாம் போட்டுக்கிறோம்.
இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனது என்ன வந்துடுது, அழுக்காயிருது. அழுக்கானது என்ன பண்ணுறோம், துவைக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம். இப்போ இந்த சட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு துளிரின் அப்புறம் என்னது சொல்லுங்கள், சர்ஃப் என்னென்னமோ போடுறாங்க. ஆனால் இருதயத்தில் இருக்கிறது சுத்தம் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் வேதம் சொல்லுது. வாசிக்கலாம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபத்தில் வாசிக்கலாம், 7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை நீக்கி நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது இயேசுவின் ரத்தம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் விடுதலை ஆக்குகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் வாசல் கால்களில் பூசப்படும் பொழுது அது பாதுகாக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம். அல்லேலூயா. அருமையானோர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பாவ கரைகளையும் அக்கிரமத்தினுடைய கரைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அண்டையில வந்து, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை ரத்தத்தினாலே கழுவும், என் இருதயத்தை பரிசுத்தமாக்கும், என் இருதயத்தை வெண்மையாக்கும் என்று சொன்னால், நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமாக்குகிற ரத்தம். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம், அருமையானோர்களே, ஒவ்வொரு சமயமும் இயேசுவின் ரத்தத்தின் இடத்துல வரணும், வந்து சொல்லணும், ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற பெருமையை மாற்றுங்க ஐயா, என் இருதயத்தில் இருக்கிற பொறாமையை மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற விரோதங்களை மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற சண்டையை மாற்றும் ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற கோபங்களை மாற்றும் ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற விரோதங்களை மாற்றும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சமயத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன், படித்தேன். ஒரு பெரிய சோப்பு கம்பெனி, அந்த சோப்பு கம்பெனியோட மேனேஜர் ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, எங்கள் கம்பெனியோட சோப்பு ரொம்ப பிரமாதமானதுன்னு. அது உண்மையிலே ரொம்ப நல்ல சோப்பு தான், நல்லா அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். ஒரு நாள் எங்கள் கம்பெனிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். உடனே அவங்க கம்பெனிக்கு போனார். போனால் எல்லாம் அழகாக எப்படி சோப்பு செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து மேனேஜர் ரூமில் உட்காந்தார். சொன்னோடனே, சோப்பு கம்பெனி நல்லா தான் இருக்குது, சோப்பெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வேலை செய்கிறவன் சட்டை எதுவுமே நல்லா இல்லையேன்னாராம். எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது, எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது. அப்போது சொன்னாராம், தே ஆர் ஒன்லி சப்ளையர்ஸ் நாட் அப்ளையர்ஸ்னாராம். அவங்க என்ன பண்ணுறவங்க சொல்லுங்கள், சப்ளை பண்ணுறவங்க தான், ஆனால் ஒருத்தனை சோப்பு போட்டு சட்டை என்ன செய்கிறதில்ல, துவைக்கல. அதே மாதிரி தான் நிறைய பேர் எப்பா விசுவாசின்னு சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் கோயிலுக்கு போகிறாங்க, கம்யூனியன் எடுக்கிறாங்க, ஆனால் இன்னும் எதுவும் மாறலையே, இன்னும் சட்டையெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், அழுக்கழுக்காக இருக்குதே அப்படின்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணுறவங்க, எல்லாம் பேச்சு தான், எல்லாம் சப்ளை பண்ணுறதா, இயேசுநாதர் அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், இவங்களுக்கு செய்வாரானா, இவங்க அதை என்ன பண்ணுறதில்ல. ஹலோ, இப்போ பேச மாட்டிங்களே, அப்ளை பண்ணலை. வரலையில சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம சப்ளையர் இல்லை, யார் நம்ம? ஆமாம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை ஒரு விசையாய் பரிசுத்தம் பண்ணட்டும் ஆண்டவரே. வரலையில சொல்லுங்கள் பார்க்கலாம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும். ஒவ்வொரு சமயமும் கர்த்தருடைய பந்தியில் வரும்போதெல்லாம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது சொல்லணும், ஆண்டவரே உடைய ரத்தம் எனக்குள்ளே போய் என்னை பரிசுத்த பண்ணட்டும் ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம் பண்ணட்டும் ஆண்டவரே, இன்னும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் மாறணுமே, இன்னும் உமக்கு பிரியமான மகனாய் நான் மாறணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை விடுதலையாக்குகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்ட அந்த காலையின் ரத்தம் பலிபீடத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளையும் பரிசுத்தம் பண்ணினது போல நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ரத்தம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது லேவியராகமம் 17:11 வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அருமையானே, இங்கே இரத்தம் பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணும், இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பை தரும். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பை தருகிற இரத்தம். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தமாகிறதுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு மளிகை கடை வச்சுருந்தேன். என்னதுங்க வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், அப்போ மளிகை கடையில் வியாபாரம் பண்ணுறேன். ஏடா கூடமாக வியாபாரம் பண்ணி எல்லாமே நஷ்டமாக போச்சு, எல்லாமே நஷ்டமாக போச்சு. கடைசியில் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன பண்ணுறேன், வருத்தப்பட்டு மனம் திரும்புகிறேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இனிமேல் நான் ஒழுங்காக என்ன செய்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், மனம் திரும்பிட்டேன். இதுக்கு பேர் தான் என்னது, பரிசுத்தமாகிறது. இப்போ நல்ல பிள்ளையாக நான் மாறிட்டேன் இல்லையா. இப்போ அரிசி ஏற்கனவே சப்ளை பண்ணவர்கிட்ட போய், ஐயா ஏற்கனவே வியாபாரம் பண்ணேன், தாறுமாற வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், இனி அடுத்த வாரம் 10 மூட்டை அரிசி அனுப்புங்கன்னா அவர் என்ன கேட்பார், ஏற்கனவே அனுப்புனேன் மூட்டை காசு கொடுத்து கேட்பாருக்க மாட்டாரா, இல்லையா நான் திருந்திட்டேயா எனக்கு அனுப்புங்க, நீ திருந்திரியோ திருந்தலையோ ஏற்கனவே அனுப்புன மூட்டைக்கு அரிசிக்கு காசு கொடுத்தீங்கன்னா அனுப்பு, அடுத்த பருப்புக்கு போகிறேன், ஐயா நீங்களாவது அனுப்புங்க. அப்போ என்ன சொல்வார் சொல்லுங்கள், பழைய பருப்பு கணக்கை யார் தீக்கிறது, என்ன காட்ட போகிறேன், ஐயா ஒரு 10 டின்னு என்ன அனுப்புங்க. அப்போ பழைய கணக்கை தீக்கணும், பழைய கணக்கை தீக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இயேசுநாதர் நம்ம பரிசுத்தமாக்கினது மட்டும் இல்லைங்க, நம்ம பழைய பாவத்துக்கான தண்டனையும் சிலுவையில் அவர் ஏற்றுக்கிட்டார். உரலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், உரலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், பிதா கிட்ட போய் சொன்னார், என்னுடைய பிள்ளை கடந்த நாளிலே செய்த எல்லா பாவ மன்னிப்புக்கான கிரயத்தை, பாவ மன்னிப்புக்கான கூலியை, பாவ மன்னிப்புக்கான தண்டனையை நான் சிலுவையிலே ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குற ரத்தம் அல்ல, நம்முடைய பாவங்களுக்கு பிதாவினிடத்தில் கிரயம் செலுத்தி மன்னிப்பு வாங்கி கொடுத்த ரத்தம். வரலே சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய கைகளில் செய்த பாவத்துக்கு நம்முடைய கைகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் இயேசு தன்னுடைய கையை கொடுத்தார். நம்முடைய கால்கள் செய்த பாவத்திற்கு நம்முடைய கால்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் இயேசு தன்னுடைய கால்களை கொடுத்தார். நம்முடைய சிந்தனைகள் செய்த பாவத்திற்கு நம்முடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட வேண்டும், இயேசு தன்னுடைய தலையை கொடுத்தார். நம்முடைய இருதயத்தில் செய்த பாவத்திற்கு நம்முடைய விழா பிளக்கப்பட வேண்டும், இயேசு தன்னுடைய விழா பிளக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே நம்முடைய பாவத்துக்கான ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நம்ம கொடுக்க வேண்டிய கிரயத்தை எல்லாம் யார் கொடுத்து தீர்த்தது, இயேசு தீர்த்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்குற ரத்தம் அல்ல, பரிசுத்தமாக்குற ரத்தம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக கிரயம் செலுத்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம செய்த பாவங்களுக்கான தண்டனை நமக்கு இப்ப இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாமலும், நம்முடைய பாவங்களுக்கு சக்கதாய் நம்மை சரி கட்டாமலும், நம்மை ஆண்டவர் கல்வாரி சிலுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன ரத்தங்க, பாவ மன்னிப்பின் கிரய ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் விடுதலையின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கிற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தமாக்குற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பின் கிரயத்தை கொடுத்த ரத்தம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணும்போது சொல்லணும், இயேசப்பா இந்த ரத்தம் நான் சிந்தியிருக்க வேண்டிய ரத்தம், அதை எனக்கு பதிலாக நீங்க சிந்தினீங்களே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 23:35 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய
சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது காயின் ஆபேல் என்கிற அவனுடைய சகோதரனை கொலை செய்தான். அப்பொழுது ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து என்ன செய்ததாம், தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டது எதற்காக தெரியுமா? என்னுடைய இரத்தத்துக்காக ஆண்டவரே நீர் என்னனோ என்ன செய்யணும், பலி வாங்கணும், என்ன செய்யணும், பலி வாங்கணும். அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் காயின்கிட்ட வந்தார், காயினை தண்டித்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பூமியிலிருந்து பிதாவை நோக்கி கூப்பிடுதான், பிதாவை நோக்கி என்ன செய்து கூப்பிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பழி வாங்கிறதுக்காக கூப்பிடலைங்க, அது நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தண்டிக்க வரும்போதெல்லாம் இந்த இரத்தம் தாங்க நமக்கு பரிந்து பேசுது. என்ன பரிந்து பேசு தெரியுமா? ஆண்டவரே என் மகனை மகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன், அவங்கள நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி நமக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் ரத்தம் பூமியிலிருந்து என்ன செய்து பரிந்து பேசுது. பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் சிந்தப்பட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாற வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாற வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையடைய வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசி கொண்டிருக்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த ரத்தம் பரிந்து பேசுறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அருளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தான் அந்த ரத்தத்தை பார்த்து கர்த்தர் தம்முடைய திருக்குமாரனாகிய விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை பார்த்து இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. காயினின் ரத்தம் பழிவாங்க பரிந்து பேசியது, ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை, ஆசீர்வாதத்தை சாபத்தை மாற்றி நமக்கு நன்மைகளை தரும்படியாய் பிதாவை நோக்கி கல்வாரி சிலுவையிலிருந்து இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மார்க் 14:24 வாசிக்கலாம், நேரடியாக போயிடலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் இயேசுவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையின் இரத்தம். என்ன இரத்தங்க? புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பக்கத்தில் வைத்து ஆசரிப்பு கூடாரத்து முன்னால் வச்சு, இந்த பக்கத்தில் தேவனாகிய கர்த்தருடைய அக்னி ஸ்தம்பத்தையும் வச்சு, நடுவில் மோசே ஒரு காளையை பலியிட்டவன் சொன்னால், இது தேவனையும் உங்களையும் உடன்படிக்கை பண்ணுகிற உடன்படிக்கையின் இரத்தம். உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனையும் உடன்படிக்கை பண்ணுற உடன்படிக்கையின் ரத்தம். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தான் உபாகமம் 28 ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனமே உன்னோட நான் உடன்படிக்கை பண்றேன், நீ என் ஜனமா இருப்பாய், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பண்ணார். அது பழைய உடன்படிக்கையின் ரத்தம். என்னதுங்க? ஆமாம், இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் அது என்ன ரத்தங்க? புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு அல்ல, சபையோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? சபையோடு கூட, உங்களோடு கூட, என்னோடு உடன்படிக்கை பண்ணுறா. என்ன உடன்படிக்கை தெரியுமா? என் ஜீவன் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே தங்கள் இருதயம் கழுவப்பட்டு வாசல் கால்களிலே இயேசுவின் ரத்தத்தை பூசி இருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய
புதிய உடன்படிக்கையின் மக்களாயிருக்கிறார்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? புதிய உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் அவர் ஒரு நாள் விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாளும் அவர் கைவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் என்னதுங்க? புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அது விடுதலையாக்கின் ரத்தம், பாதுகாப்பின் ரத்தம், பரிசுத்தமாக்குகிற ரத்தம், பாவ நிவர்த்தி பண்ணுகிற ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். அது மட்டுமல்ல, நம்மை உடன்படிக்கை பண்ணுகிற உடன்படிக்கையின் ரத்தம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6:53 வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இங்கே இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் மாம்சத்தை குறித்தும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிற ரத்தம். அருளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாம்சத்தில் புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பாத்திரத்துல அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறார்களோ அவர்களை கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். அல்லேலூயா. அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானுள்ளே, ஆகவே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ரத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறார்களோ, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும், ஆண்டவரே எனக்காக நித்திய ஜீவனை கொடுக்க வந்த திரு ரத்தமே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையானுள்ளே, இன்றைக்கு காலை வேளையில அவருடைய அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போது அந்த பாத்திரத்தை குறித்த ஒரு வெளிச்சம், அந்த பாத்திரத்தை குறித்த ஒரு அருமையானுள்ளே ஒரு மெய்யான சத்தியத்தின் வெளிப்பாடு நமக்கு தேவை. அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகட்டும், இது எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ரத்தம். அல்லேலூயா. என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிற ரத்தம். இந்த ரத்தம் எனக்குள்ளே போய் என்னை செய்யும், பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி தரும். இந்த ரத்தமே எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்குது. அல்லேலூயா. நீங்க கேட்குறீங்க இல்லையா, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு. உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இயேசாமின் ரத்தம் இருக்குதுங்க. நமக்கு கஷ்டம்னா சிலுவையிலிருந்து கூப்பிடும். யாரை நோக்கி கூப்பிடும்? பிதாவை நோக்கி. வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவங்க கொடுக்குற சத்தெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் எடுபடாது. இவர் ஒரு சத்தம் கொடுத்தா போதும். வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். காற்று இறையாதே கடலை அமைதலான்னு சொன்னா அது நமக்கு போகும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எனக்காக 24 மணி நேரமும் என்னுடைய நன்மைக்காக அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவனோடு கூட என்னை புதிய உடன்படிக்கையின் மக்களாக என்னை மாற்றின ரத்தம். கடைசியாக எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும்படி சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஒரு நிமிஷ நேரம் கல்வாரி சிலுவையை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்காய் சிந்தின விலையேறப்பெற்ற ரத்தத்திற்காக, அந்த ரத்தத்தின் புண்ணியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. என்னை விடுதலையாக்கும்படியாக ரத்தம் சிந்தினீரே.
என்னையும் என் குடும்பத்தையும் சங்கார தூதனிடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக, பிசாசிடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாய், சத்துருடத்திலிருந்து பாதுகாக்கும்படியாய் ரத்தம் சிந்தினரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை பரிசுத்தமாக்கினீர் ஆண்டவரே, என்னை கழுவினீர் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி ராஜா. இன்னும் என்னை கழுவும் ஆண்டவரே, இன்னும் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் வெண்பஞ்சை போல வெண்மையாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்போம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஐயா. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை உண்டு பண்ணுகிற ரத்தம், நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட ரத்தம், அந்த இரத்தத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் ரத்தம் உண்டு. என்னுடைய நன்மைக்காக, உங்களுடைய நன்மைக்காக அது 24 மணி நேரம் பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நன்மையை பேசுகிற இரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய விலையேற பெற்ற திரு இரத்தத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தத்தினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இரத்தத்தை இங்கிருக்கிற ஒவ்வொரு பேர் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல் கால்களை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளா நாங்கள் மூடுகிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருடைய கட்டுகளையும், அந்த சங்கார தூதனுடைய கட்டுகளையும், அந்த பார்வோனுடைய கட்டுகளையும் இயேசுவின் ரத்தம் இந்த வேளையில உடைக்கும்படியானவர்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாபங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே பகிஷ்கரிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க ஐயா. உடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது நாங்கள் அந்த இரத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜபத் தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600-0001. எங்களது தொலைபேசி எண் 9444-1381-64. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespaulrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். maranatha-raayapuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா?